சிகிச்சை முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக எந்த விதமான ஒரு நோய்க்கும் வந்து இதில் தீர்வு இருக்குது அப்படின்றீங்க. அதிகப்படியாக வலிகள் குறிப்பாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ இந்த வலிகள் அப்படின்னும்போது இந்த ஒரு சிகிச்சை முறையில் இப்போ இந்த வலி போயிடுச்சுன்னா இதுக்கு வந்து பர்மனெண்ட்டாக இது ஒரு தீர்வுன்னு சொல்லலாமா, இல்லை மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு? நல்ல கேள்வி. பொதுவாக வந்து இப்போ நம்ம நவீன மருத்துவத்தில் வலி இருக்கும்போது ஒரு மருந்து உட்கொள்வோம், மீண்டும் வலி வரும்போது மீண்டும் அந்த மருந்தினுடைய துணையை நாட வேண்டியிருக்கும். சரி, அக்யூபங்க்சரை பொறுத்த வரைக்கும் நாம் அந்த நோய் குறிக்கு வந்து நம்ம அந்த இண்டிகேஷனை வந்து நாம் குணப்படுத்துறது இல்லை. அந்த நோய் குறிக்கான காரணத்தை கண்டறிந்து அந்த ரூட் காஸ், அந்த நோய்க்கான அடிப்படை காரணத்தை களைவதால் இந்த நோய் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. சொல்லப்போனால் இப்போது மைக்ரைன், ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனைகளுக்கு சில நோயாளிகள் 15 ஆண்டுகளாக இருக்குது, 20 வருடங்களாக எனக்கு இந்த நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னு வருவாங்க. அவங்களுக்கு வந்து நாம் சிகிச்சை வழங்கிய பிறகு இந்த நோய் மீண்டும் அவர்களை தாக்குவதே இல்லை. ஸோ இது வந்து நம்ம அதுக்கே வந்து நம்ம அந்த கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த நோய் குணமாகும் காலம் வந்து மாறுபடும். அதற்கு காரணம் என்னென்னா, நம்ம அந்த நோய்க்கான காரணத்தை கண்டறிந்து அந்த ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் இஸ் எராடிகேட்டட், இது வந்து மிக மிக முக்கியம். நவீன மருத்துவத்தில் நாம் வந்து வலி ஏற்படும் போது ஒரு மாத்திரையை போட்டுக்கும், மீண்டும் வலி வரும்போது மீண்டும் அந்த மருந்தினுடைய துணை நமக்கு தேவை. இது போன்ற ஒரு சூழ்நிலை இந்த சிகிச்சை முறையில் இல்லவே இல்லை. இது இந்த மருத்துவ முறையினுடைய இன்னொரு சிறப்பு. ஒரு சிலர் இந்த மருத்துவ முறைக்கு நாம் அடிக்ஷன் ஆகிடுவோமோ, அடிமை ஆகிடுவோமா, இந்த சிகிச்சையை வந்து தொடர்ந்து வாழ்நாள் முழுதும் மேற்கொள்ளணுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இருக்காங்க. அதற்கும் அவசியமே இல்லை. ஒரு நோய் குணமான பிறகு மீண்டும் அந்த நோய் வருவதற்கான வாய்ப்பும் இல்லை. அதேபோல் அதில் குணமடைந்தவர்கள் தொடர்ந்து இந்த சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. ஸோ இந்த நோய் குணமாவதற்கான காலம் மனிதனுக்கு மனிதன் வேறுபடும். காரணம், நோயாளியினுடைய வயது, அவர்களுடைய வாழ்க்கை முறை, உணவு முறையை பொறுத்து இந்த குணமாவதற்கான காலத்திலும் வேறுபாடு இருக்கும். ஒரே மாதிரியான நோய்க்கு வரும் இரு நபர்களுக்கு கூட குணமாகும் காலகட்டத்தில் வந்து வித்தியாசம் இருக்கும். ஸோ அக்யூபங்க்சர் அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை முறை. ஸோ இப்போது அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது சார், இதோட டயக்னோசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு இல்லையா? ஒரு நோயை வந்து நம்ம வந்து இவங்களுக்கு இப்படி தான் இருக்குது அப்படின்றத கண்டறியறது தான் இம்பார்ட்டண்ட்டுன்னு நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க. ஸோ எப்படி வந்து நீங்கள் இதை டயக்னைஸ் பண்ணுறீங்க சார்? அக்யூபங்க்சரில் நாடி பரிசோதனை தான் உலக அளவில் ஒரு முக்கியமான பரிசோதனை முறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. நம்ம வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் ரூமில் கரண்ட் இல்லை, லைட்ஸ் நமக்கு கரண்ட் இல்லை, ஃபேன் லைட்டை யூஸ் பண்ண முடியல அப்படின்னும் போது நாம் அதை சேஞ்ச் பண்ண மாட்டோம். உடனே எந்த ஃபியூஸ் கேரியரில் ஃபியூஸ் போயிருக்குன்னு போய் பார்த்து அந்த ஃபியூஸை நாம் சரி செய்வோம். அதே போல் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 14 முக்கியமான சக்தி ஓட்ட பாதைகளில் எந்த இடத்தில் சக்தி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நாடி பரிசோதனை மூலமாக கண்டறிந்து அதற்கேற்ற புள்ளிகளில் நாம் வந்து அந்த ஊசி மூலமாக சிகிச்சை வழங்குகிறோம். இதுதான் இன்னைக்கு வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு பரிசோதனை மற்றும் சிகிச்சை முறையாக இருக்குது. நாடி பார்த்து அந்த சக்தி ஓட்ட பாதிப்பை நாம் உணர்ந்தாலும் நோயாளிக்கு வந்து நாம் எந்த ஆதாரத்தையும் வழங்க முடியாது. ஒரு சிகிச்சையாளர் நாடி பார்த்து உணர்ந்து அந்த சிகிச்சையை செய்கிறார். அதற்கான ஆதாரம் அப்படிங்கிறது வந்து வழங்குவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அந்த குறையும் இப்பொழுது இருக்கக்கூடிய நவீன விஞ்ஞான வளர்ச்சியில் நமக்கு தீர்த்து வைக்கப்பட்டிருக்கு. டிஜிட்டல் மெரிடியன் டயக்னோசிஸ் அப்படிங்கிற ஒரு கருவி மூலமாக நாடி பரிசோதனையில் நாம் உணரக்கூடிய அந்த தகவல்களை ஒரு கிராஃபிக்கல் பிரிண்ட் அவுட்டாக நாம் நோயாளிக்கு கொடுக்க முடியும். சிகிச்சைக்கு முன்பு அவர்களுடைய சக்தி நிலை எப்படி இருக்குது, அவங்களுடைய உயிர் சக்தி அளவீடு என்ன, அவர்களுடைய நரம்பு மண்டலத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ் செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நாம் ஒரு கிராஃபிக்கல் பிரிண்ட் அவுட்டாக கொடுக்க முடியும். நாட்பட்ட நோயாளிகளாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 15 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றத்தையும் நாம் மீண்டும் பதிவு செய்து கொடுக்க முடியும். இந்த நுட்பம் விண்வெளி வீரர்களுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு உயர் நுட்பம். நிச்சயமா சார், இந்த டயக்னோசிஸ்ன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. இப்போது இதை பாரி ஒரு நம்ம டயக்னோசிஸ் பண்ணும்போதே இந்த ஒரு நோயாளிக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்த உடனே சொல்லிட முடியுமா? பார்த்த உடனே சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனால்
நோயாளிகள் அவர்களுடைய பிரச்சனை சொல்லாமலேயே கூட நாடி பார்த்து அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கறத ஒரு அக்யூபஞ்சர் சிகிச்சையாளர்னு சொல்ல முடியும். அக்யூபஞ்சர் பாரம்பரிய மருத்துவ சிகிச்சை நிபுணரா உங்களை எங்க நிகழ்ச்சியில கூப்பிட்டு நிறைய விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமா எப்படி எளிமையான ஒரு சிகிச்சை முறை இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கோம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். நேர்களே, விடியலைவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பகுதியில் பாரம்பரிய மருத்துவம் மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சை நிபுணர் டாக்டர் சலாகுதீன் அவர்கள்கிட்ட அக்யூபஞ்சர் சார்ந்த நிறைய விஷயங்களை நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஸோ இப்போ நம்மளோட பாரம்பரிய மருத்துவம் அப்படின்னு நம்ம பேசும்போது சார், நீங்கள் ஆல்ரெடி அதையும் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு போது நாடிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் சொன்னோம். இதை நிறைய நம்மளோட வியாதிகளையே அவங்க பலவிதமாக பிரிச்சிருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான ஒரு வகைகள்லாம் இருக்குது சார்? இப்போது சித்த மருத்துவ முறையில் வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிற மூன்று நிலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மனித உடலில் எந்த தன்மை அதிகமாக இருக்குது, எந்த நிலை பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து அதற்கான மருந்துகளை கொடுப்பாங்க. அக்யூபங்கச்சர் நாடி பரிசோதனை முறை என்னை பொறுத்த வரைக்கும் மிக துல்லியமானது, மிக சுலபமானதுன்னு கூட என்னால் சொல்ல முடியும். அக்யூபங்கச்சர் நாடி பரிசோதனை மூலமாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 12 ராஜ உறுப்புகள்னு சொல்கிறாங்க, கிங் ஆர்கன்ஸ் ஆஃப் அவர் பாடி, இருதயம், நுரையீரல், சிறுநீரகம், பெருங்குடல், சிறுங்குடல், மண்ணீரல் போன்ற 12 முக்கியமான ராஜ உறுப்புகள் எப்படி இயங்குது, அந்த உறுப்புகளுக்கான உயிர் சக்தி முறையாக கிடைக்குதா அப்படிங்கிறத நாம் துல்லியமாக உணர முடியும் ஒரு 2 நிமிடங்களில். ஸோ ஒரு மனிதனுடைய உறுப்பில் எந்த உறுப்பு பாதிச்சிருக்கு அப்படின்னு நாம் கண்டறிந்த பிறகு அந்த மனிதனுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் அவங்களுக்கு சொல்ல முடியும். உதாரணமாக ஒரு மனிதனுடைய பெருங்குடல் சக்தி ஓட்டம் பாதித்திருக்கு அப்படின்னும்போது அவங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் போன்ற தொல்லைகள் இருக்கும். ஸோ இதை வந்து நாம் அந்த நோயாளிக்கு நாமளே சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவலும் சொல்லணும், ஒரு நோயாளி வந்து தனக்கு எந்த பாதிப்பு அதிகமாக இருக்கோ, எது தன்னை வருத்துதோ அந்த நோய் நிலையை தான் வெளியில் சொல்ல முடியும். உதாரணமாக ஒரு பெயின் சென்ஸ் இருக்குது, வலி உணர்வு இருக்குன்னா அதை தான் நோயாளி டாக்டர்கிட்ட சொல்வார். ஆனால் அந்த வலிக்கான அடிப்படை காரணம் அவருக்கு தெரியாது. அது தவிர இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளையும் அவரே உணர்ந்து இருக்க மாட்டார். ஆனால் அக்குபஞ்சர் சிகிச்சை செய்து கொள்ளும்போது அவர் கூறும் நோயும் குணமாகும், அவரால் கவனிக்கப்படாத அல்லது கவனிக்க முடியாமல் இருந்த மற்ற நோய்களும் சேர்ந்து குணமாகும். அதனால தான் இதை வந்து நம்ம ஒரு ஹோலிஸ்டிக் கியூர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அக்யூபஞ்சர் சிகிச்சையோடு பிராண சிகிச்சையும் இணையும் போது, பிராணிக் அக்யூபஞ்சர் சிகிச்சை என்ற நிலைக்கு வரும்போது, வி சிங்க்ரனைஸ் தி பாடி, மைண்ட் அண்ட் சோல், மனிதனுடைய மனம், உடல், ஆன்மா மூன்றையும் இணைக்கக்கூடிய ஒரு சிகிச்சையாக இது அமையுது. சி, மனித உடலினுடைய பாதிப்புகளுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் அவனுடைய மனநிலை அப்படிங்கிறது எல்லா அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். ஸோ எவ்வளவுதான் ஆரோக்கியமான உடல் அமைப்பு இருந்தாலும் மனச்சோர்வு ஏற்படும் போது அந்த மனிதனால் செயல்படவே முடியாது. ஸோ மனதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பாதிப்புகள் வந்து மனிதனுடைய உடலை வெகுவாக பாதிக்குது. அதனால தான் இந்த அக்யூபஞ்சரை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக பிராணிக் அக்யூபஞ்சரை பொறுத்த வரைக்கும், பாடி, மைண்ட், சோல், உடல், மனம், ஆன்மா மூன்றையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு சிகிச்சையாக இது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு.